இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். தமிழ் பள்ளியில் படித்து சாதனை புரிந்த 50 மாணவர்கள் சிறப்பிக்கப்பட்டனர். தமிழ் பள்ளிகளில் ஆரம்ப கல்வியை தொடங்கிய மாணவர்கள் இடைநிலை பள்ளிகளில் கல்வி, விளையாட்டுத்துறை, இணைப்பாட நடவடிக்கைகள், மேலும் அனைத்துலக, தேசிய, மாநில, மாவட்ட ரீதியில் பள்ளிகளை பிரதிநிதித்த 50 மாணவர்களுக்கு சாதனை விருது வழங்கி சிறப்பித்ததாக பேரா மாநில அமால் மக்மூர் சமூக நல இயக்க செயலாளரும் ஏற்பாட்டு குழு தலைவருமான நாச்சிமுத்து கருப்பண்ணன் கூறினார். இந்நிகழ்வில் பிருந்தா குமரன், அல்வின் அர்வின் ஆகிய இரு மாணவர்களுக்கு தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. இந்த தங்கப்பதக்கத்தை சிலிபின் சித்தி ஆயிஷா சென்ட்ரியன் பர்காட் நிறுவனத்தின் உரிமையாளர் டத்தோ அன்வார் இப்ராஹிம் அன்பளிப்பு செய்தார் என்று அவர் குறிப்பிட்டார். அது மட்டுமின்றி மறைந்த தோக்கோ குரு டத்தோ ஸ்ரீ என்.எஸ். செல்வமணியை நினைவு கூறும் வகையில் மாணவர்களுக்கு நினைவு சின்னங்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்வின் முத்தாய்ப்பு அங்கமாக பணி ஓய்வு பெற்ற தைப்பிங் டாரூல் ரிட்வான் இடைநிலை பள்ளி துணை தலைமை ஆசிரியர் ரவீந்திரனுக்கு தக்கார் சிறப்பு வழங்கப்பட்டது. தமிழ் பள்ளியில் படித்து மலாயா பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர், பின் முதுகலை கல்வியை பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழகத்தில் கற்றவர். இவரது 3 பிள்ளைகள் தமிழ் பள்ளிகளில் படித்து பட்டம் பெற்றவர்கள் என்று அவர் சொன்னார். உப்சி முனைவர் நா சுப்பையா, டத்தோ அன்வார் இப்ராஹிம், திணைக்கள துணை இயக்குனர் குமரன் ஆகியோர் மாணவர்களுக்கு பரிசுகளை எடுத்து வழங்கினர். இந்நிகழ்வின் தொடக்க மேலும் நிறைவு விழாவில் முனைவர் சேகர் நாராயணன், துணை தலைமையாசிரியர் ரவீந்திரன் ஆகியோரின் தன்முனைப்பு உரை வருகையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. மாகிகா தேர்தல் போட்டியிட தடையில்லை, தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் திட்டவட்டம். மாகிகாவில் அடுத்த வாரம் மாநிலம் மேலும் தேசிய அளவில் அனைத்து பதவிகளுக்கும் வேட்புமனு சமர்ப்பிப்பு கோலாலம்பூரில் உள்ள மாகிகா தலைமையகத்தில் நடைபெற உள்ளது என்று கட்சியின் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ சா விக்னேஸ்வரன் கூறினார். அந்த தேர்தலில் மாநில பொறுப்புகளுக்கான தேர்தல் சுமூகமான முறையில் மிகுந்த புரிந்துணர்வுடன் நடைபெற வேண்டும் என்பதே தமது விருப்பம் என்றும் அவர் குறிப்பிட்டார். யார் போட்டியிட்டாலும் மாநில தலைவர், துணைத்தலைவர் நியமனம் வழிதான் பொறுப்பில் அமர்த்தப்படுவர் என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். மற்ற பொறுப்புகள் அனைத்தும் நியமனமே, ஆகவே இதனை தலைவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே வேளையில் ஜனநாயக ரீதியில் போட்டியிட விரும்புகின்றவர்களை யாரும் தடுக்கவும் கூடாது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கேட்டுக்கொண்டார். 1000 ஏழை எளியவர்களுக்கு ஆட்டிறைச்சி இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் பகிர்ந்தளித்தது. முஸ்லிம் சமூகத்தினர் ஜூன் 17 தியாக திருநாளை கொண்டாடினர். பள்ளிவாசல்கள், சூறாவுகள், வீடமைப்பு பகுதிகளில் ஆடுகள், மாடுகள் பலி கொடுக்கப்பட்டன. இஸ்லாமிய மக்கள் ஒன்று திரண்டு தன்னார்வ முறையில் கடமைகளை செவ்வன செய்து முடித்தனர். வெட்டப்பட்ட இறைச்சி வசதி குறைந்த முஸ்லிம் மக்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டது. இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் நிர்வாகத்தினரும் தியாக திருநாளில் தங்களது பங்களிப்பை நிறைவேற்றினர். இவ்வாண்டு 159 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டதாக பள்ளிவாசல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் முகமது யூசுப் கூறினார். தலைவர்னா இந்த குர்பானிக்கு நான் தான் தலைவர். இந்த வருஷம் குர்பானி வந்து 159 இருக்கிறோம். 159 பேர் பங்கேற்றிருக்காங்க இந்த வருஷம் குர்பானியில். அதில் வந்து 1/3 பங்கு வந்து நம்ம ஏழைகளுக்கு கொடுக்குறோம். அது வந்து 1000 கிலோவுக்கு மேலே நம்ம எல்லாருக்கும் விநியோகம் கொடுக்குறோம். எல்லாருக்கும் கொடுக்குறோம். வரவங்களுக்கு எல்லாருக்கும் காலையில் 9 ஆரம்பித்தோம். வெண்டை ஓடிட்டு இருக்குது. 110 குட்டி அறுத்துருச்சு. இன்னும் 49 குட்டியாக இருக்கிறேன் இன்ஷால்லா. இதே மாதிரியே எல்லோரும் இந்திய முஸ்லீம் எல்லாருமே வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இதே மாதிரியே எல்லோரும் வந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து நான் எங்கள் நன்றியும் தெரிவித்துக்கிறேன். என்ன காரியம் எல்லாருமே வந்து ஒத்துழைச்சி எல்லோரும் இங்கே வந்து வேலை வந்திருக்காங்க. பள்ளிவாசல் நிர்வாகத்தினரும் இப்போ சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த தன் ஆர்வலர்களும் 1987 முதல் இக்கடமையில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அவர் சொன்னார். இவ்வாண்டு பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள், தன் ஆர்வலர்கள் என 110 பேர் இப்புனித நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 850 கிலோ ஆட்டிறைச்சியை 1000 ஏழை எளியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் பணியில் ஈடுபட்டனர் என்று ஷேக் முஜிபுர் ரஹ்மான் கூறினார்.
இம்முறை ஒரு மாடும் பலி கொடுக்கப்பட்டது என்ற அவர், ஒவ்வொரு ஆண்டும் 150 முதல் 170 ஆடுகள் வரை பலி கொடுக்கப்பட்டதை நினைவு கூர்ந்தார். இவ்வாண்டு ஒரு ஆட்டின் விலை 950 ரிங்கிட்டாக இருந்தது என்று அவர் மேலும் கூறினார். இவ்வாண்டு தியாக திருநாள் கொண்டாட்டத்தில் பங்கேற்று உதவி நல்கிய அனைத்து பணியாளர்களுக்கும் மதிய உணவாக பிரியாணி பரிமாறப்பட்டது என்றும் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். என் பெயர் ஹாஜி பி எஸ் எம் ஷா உலகமீது இப்போது இருக்கேன். இப்போது மிஸ்ஜிலிருந்தே பேசுகிறேன். இப்போ இங்கே வந்து குர்பானி வந்து வருடம் வருடம் வந்து கிட்டத்தட்ட 170-180 கிலா இங்கே வந்து நாடுகள் குர்பானி செய்யப்படும். இந்த வருஷம் வந்து 146 கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிறப்பான இந்த நிகழ்ச்சியில் என்னுடைய சார்பாகவும் இந்த இப்போ மக்கள் சார்பாகவும் எல்லோருக்கும் ஈத் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹஜ்ஜி மொஹிதீன் பாட்சா பேசுகிறேன். இந்த வருடத்து ஹஜ்ஜி பெருநாள் உலக நாடு பூரா முஸ்லீம்களுக்கு என்னுடைய பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காஜாங்கில் பிளாசா மெட்ரோவில் உள்ள தங்க நகைக்கடையில் கொள்ளை, 4 முகமூடி கொள்ளையர்களுக்கு போலீஸ் வலைவீச்சு. காஜாங் பிளாசா மெட்ரோவில் உள்ள தங்க நகைக்கடையில் முகமூடி அணிந்த 4 கொள்ளையர்கள் கடையில் இருந்த கண்ணாடி பேலைகளை உடைத்து நகைகளை கொள்ளையிட்டு சென்றனர். நேற்று பிற்பகல் 3:30 மணியளவில் இச்சம்பவம் தொடர்பில் 999 அவசர அழைப்பு மூலம் தகவல் கிடைத்தது என்று காஜாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் முகமது நசீர் ரஹ்மான் கூறினார். மதியம் 3:17 மணியளவில் சந்தேக நபர்கள் 4 பாதுகாவலர்களைப் போல உடை, முகமூடி, கையுறைகளை அணிந்து கட்டடத்தின் முதல் தளத்தில் உள்ள தங்க நகைக்கடைக்குள் நுழைந்தனர். பின்னர் அவர்கள் அங்கிருந்த கண்ணாடி பேலைகளை இரும்பு சுத்தியால் உடைத்து நகைகளை எடுத்துச் சென்றனர். சம்பவத்தின் போது சந்தேக நபர்களில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது. மேலும் அவர்கள் 2 கைத்துப்பாக்கிகள், 1 துப்பாக்கியை வைத்திருந்தனர் என்று நம்பப்படுவதுடன் அவர்கள் கடையின் சுவரை நோக்கி ஒரு முறை துப்பாக்கி சூடு நடத்திய பின் கட்டடத்தின் பார்க்கிங் பகுதி வழியாக தப்பித்துச் சென்றனர் என்று அவர் கூறினார். இந்த சம்பவத்தில் மொத்த இழப்பு எவ்வளவு என்பது இன்னும் நிர்ணயிக்கப்படவில்லை என்று முகமது நசீர் சொன்னார். போதைப்பொருள் கடத்தல் திடீர் சோதனைகளில் சிக்கிய 2 சிங்கப்பூரர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஜொகூரில் போதைப்பொருள் துடைத்தொழிப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனைகளில் 2 சிங்கப்பூர் ஆடவர்கள் மே 29 கைது செய்யப்பட்டனர். அவ்விருவர் மீதும் போதைப்பொருள் கடத்தல், சிறுநீர் பரிசோதனைக்கு வர தவறியது ஆகிய குற்றச்சாட்டுகள் சிங்கப்பூர் நீதிமன்றத்தில் ஜூன் 13 சுமத்தப்பட்டன. மலேசிய அதிகாரிகள் வெவ்வேறு இடங்களில் மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் 14 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சிக்கியவர்களிடமிருந்து 3.2 மில்லியன் சிங்கப்பூர் அல்லது 11.6 மில்லியன் ரிங்கிட் மதிப்பிலான போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டது. 2 ஆடவர்களும் பின்னர் ஜூன் 12 சிங்கப்பூரின் மத்திய போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இருவரில் 48 வயதுடைய சந்தேக நபர் சிங்கப்பூரில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக தேடப்பட்டவர் ஆவார். கைதான 14 பேரில் 49 வயது வெளிநாட்டவர் ஒருவர் கும்பலின் தலைவன் என்று கூறப்படுகிறது. கும்பலிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மொத்த போதைப்பொருளின் எடை 198.5 கிலோ என்று மதிப்பிடப்படுகிறது. இது சுமார் 1.24 மில்லியன் போதைப் புழங்கிகளுக்கு போதுமான அளவு என்று தெரிவிக்கப்பட்டது. மலேசிய காவல்துறையினர் போதைப் பொருளுடன் 6 வாகனங்கள், 14 கை கடிகாரங்கள், நகைகள், ரொக்கம் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இவ்வாறு பறிமுதல் செய்யப்பட்ட சொத்தின் மொத்த மதிப்பு 1.17 மில்லியன் ரிங்கிட் என்று கூறப்படுகிறது. நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.